ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமான பிஎம் கிசான் ஸ்கீமில் 13வது தவணை பேமெண்ட் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து இருக்குது. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஒன்றும் வராது இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன உடனடி தீர்வாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 13வது தவணை பேமெண்ட் வராதவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஏஓட்டையும் அக்ரி ஆஃபீஸர்கிட்டையும் என்னென்ன கொஷின்லாம் வந்து கேட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பேமெண்ட் 13வது தவணை வந்ததே வந்து தெரியாது இருக்காங்க. இந்த வீடியோ மூலயமா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுடைய பெனிஃபிட் ஸ்டேட்டஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலயமா தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். தயவு செய்து வந்து பெனிஃபிட் ஸ்டேட்டஸில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 13வது தவணை ஏன் பேமெண்ட் வரல, அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேமெண்ட் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 13வது தவணை பேமெண்ட் வரத்துக்கு மேனடேரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷன் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படி இல்லை க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சர்ச் பாரில் போயிட்டு பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு இதே போல் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் .gov.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். இதிலே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஹஸ் ரிலீஸ்டு த 13th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஸ்கீம் 27th பிப்ரவரி, அதாவது வந்து 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 13வது தவணை பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷனாக இகேஒய்சி இஸ் மேனடரி ஃபார் பிஎம் கிசான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த வெப்சைட்டில் பிஎம் கிசான் நீங்கள் பணம் வாங்குறதுக்கு முக்கியமே வந்து இகேஒய்சி வந்து மேனடரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இகேஒய்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிபி பேசிட்டு இகேஒய்சி வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா நியரஸ்ட் சிஎஸ்சி சென்டரில் உங்களுடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் மூலயமா வந்து நீங்கள் இகேஒய்சி பண்ணலாம்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் இகேஒய்சி பண்ணலையோ உங்களுடைய இகேஒய்சி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கண்டினியூஸாக வந்து சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இகேஒய்சி பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாத கண்டினியூவாக வந்து பார்த்துனுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இகேஒய்சி வந்து எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இகேஒய்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும் இந்த வெப்சைட்டில். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஒரு சிலவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். உங்களுடைய 12-digit ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இகேஒய்சி டன் ஆயிருந்ததுன்னா ஆல்ரெடி இகேஒய்சி டன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வரலனா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஓடிபி இகேஒய்சி இஸ் டன்னட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணி இதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு மறுபடியும் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இதுபோல் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பை மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பெனிஃபிஷியல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது வராத வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கும். நோன் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிற கேப்சாவை என்டர் பண்ணிங்கன்னா கெட் மொபைல் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய நேம் வந்து டீட்டெயிலாக வந்து ஷோ ஆகும். அதில் இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் ஈஸியாக வந்து காப்பி பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் வேல்யூவில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிற கேப்சாவை வந்து கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து டீட்டெயிலாக வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் கண்டினியூ வந்து பார்த்துருவாங்க. உங்களுடைய கேப்சாவை நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கெட் டேட்டான்னு கொடுத்தப்பனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெனிஃபிஷியரி டீட்டெயில் டீட்டெயிலாக வந்து ஷோ ஆகும். பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய நேம் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன வில்லேஜ் டீட்டெயில் அப்படியே வந்து ஷோ ஆகும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயினான கண்டக்டிக்கே நம்ம வந்திருக்கும். அதாவது வந்து அக்ரி ஆஃபீஸரும் விஏ ஆஃபீஸரும் வந்து என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சு நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டன்னு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஆதார் டெமோ அத்தன்டிகேஷன் சக்ஸஸ் அப்படின்னு வந்து ஷோ வரும். அதாவது வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து ஏதாவது பயோமெட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேமெண்ட் வரத்துக்கு வந்து நிறைய ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி டன். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டேன் இகேஒய்சி வந்து எஸ்எல் தான் இருக்கணும். உங்களுடைய இகேஒய்சி எஸ்எல் இல்லைனா நியரில் இருக்கிற சிஎஸ்சி சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா இகேஒய்சி எஸ்ன்னு வந்து மத மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா எஸ்ன் இருக்கும். நான் இப்போ செக் பண்ணுற பிஎம் கிசான் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து நோன் வந்து ஷோ ஆயிருக்கு. இதே போல் வந்து உங்களுக்கு நோன் வந்து ஷோ ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். இதை வந்து எஸ்ன்னு வர வைக்கணும். இது எஸ்ன்னு வர வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து
சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன்ஸில் வந்து பெனிஃபிஷரி இஸ் இன்ஆக்டிவ் டியூ டு த இன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ஆக்டிவ்ல ஆக்டிவ்னு சொல்லிட்டு மாறி இருக்கணும் உங்களுடைய ரீசனில். கண்டிப்பாக வந்து ஆக்டிவ்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேமெண்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடு, இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, ஒரு சிலவங்க வந்து ஆதார்னு இருக்கும். அந்த பேமெண்ட் மோடில் ஆதார்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து பேமெண்ட் ஸ்டாப் ஆகாத கண்டிப்பாக வந்து வந்துட்டு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக போய் ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பிரைமரி அக்கௌண்ட்டாக எடுத்துகிட்டு பிஎம் கிசானில் பேமெண்ட் வந்து ஈஸியாக வந்து போட்டிருப்பாங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு வந்து டேரெக்டாக வந்து ஸ்டார்டிங்கில் என்ன அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து லிங்க் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து பேங்க்கில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன அக்கௌண்ட் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலே வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஐ கார்ட்லேயும் வந்து கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுடைய பிஎம் கிசான் அமௌண்ட் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் செடிங். இந்த லேண்ட் செடிங் என்ற ஆப்ஷன் தான் வந்து மிக மிக முக்கியமானது. அதாவது வந்து உங்களுடைய லேண்டில் வந்து நீங்கள் பயிரிடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த லேண்ட் செடிங்கில் நோன்றத எஸ்என் எப்படி வர வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் கிராமத்திலேயே உள்ள உங்கள் ஏரியாவிலே இருக்கிற விஏ ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு உங்களுடைய லேண்டில் என்ன பயிரிட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடங்கல் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய அடங்கல் பேப்பரை நீங்கள் வந்து சீல் பண்ணி சைன் பண்ணி வாங்கிக்கிங்க. அந்த அடங்கல் பேப்பரை எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய அக்ரி ஆஃபீஸர்கிட்ட வந்து ரீவேல்யூவேஷன் வந்து கொடுங்க. ரீவேல்யூவேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்ன்றதில் ரீவேல்யூவேஷன் நீங்கள் பேப்பர் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர் பட்டா சிட்டா உங்களுடைய அடங்கல் பேப்பர் உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி அவர் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு எல்லாமே வந்து கொடுத்தீங்கன்னா அவர் வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே பிஎம் கிசானில் வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் அந்த பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்க வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் ஆனது காரணம் ஒரே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஎம் கிசான் பேமெண்ட் வந்து வாங்கின்னு இருக்கீங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேமெண்ட் மட்டும் தான் வரும். அது வந்து அஃபிஷியலாக வந்து பிஎம் கிசான் வெப்சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கண்டிப்பாக வந்து புரியும். இந்த 13வது பேமெண்ட் ஸ்டாப் ஆனதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து 12வது பேமெண்ட்டே வந்து வந்திருக்காது. அதிலே வந்து நிறைய பேருக்கு வந்து அதுக்கான நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ 13வது பேமெண்ட்டு 12வது பேமெண்ட் வந்துட்டு 13வது பேமெண்ட் வராதவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக்கோ இல்லை 2 வீக்கோ வந்து வெயிட் பண்ணுங்கள். பேமெண்ட் சர்வர் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் வெப்சைட்டில் பொறுமையாக வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேமெண்ட் போடுவாங்க. நீங்கள் பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது மூலமா எல்லாமே வந்து எஸ்என் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பேமெண்ட் வரும். அப்படியும் வரலாம் ஒரு 3-2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்ரி ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு என்ன ரீசன் சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அப்படின்னா நேரிலே கூட நீங்கள் போயிட்டு தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து விஏ ஆஃபீஸர்ட்டையும் அக்ரி ஆஃபீஸர்ட்டையும் வந்து கேட்டிருந்தோம். ஏன் வந்து இந்த பேமெண்ட்லாம் வந்து அடிக்கடி வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இப்போ எலிஜிபிலிட்டி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து உங்களுக்கு வந்து 5 ஏக்கராவுக்கு மேலே நிலம் இருந்ததுன்னா பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு சொந்த வீடோ இல்லை சொந்த இடமோ வந்து நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கான வருமானம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. இது போல் வந்து உங்களுடைய இன்கம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா இந்த பேமெண்ட்லாம் வந்து நிறைய ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஏஓவும் அக்ரி ஆஃபீஸரும் வந்து தகவலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஃபார்மாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக வந்து உங்களுடைய அக்ரி ஆஃபீஸர்ட்டு விஏ ஆஃபீஸரும் நீங்கள் நேராக போய் கேட்டு வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம். கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து பேமெண்ட் வராத இருக்கோ உங்களுடைய பேபி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். எல்லாமே வந்து எஸ்ன்னு இருந்ததுன்னா கூடிய விரைவில் உங்களுடைய பேமெண்ட் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.